வகுப்பு மூன்று தமிழ் பருவம் ஒன்று தனித்திறமை பாடம் மற்றும் புத்தகப் பயிற்சி அன்பான குழந்தைகளே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கேன் அந்த கூகுள் ஃபார்ம் வினாக்களுக்கும் விடையளிங்க அன்பான குழந்தைகளே நாம் இப்போ ஒரு கதையை பார்க்க போகிறோம் கதைனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு கதையைத்தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகுமா கதையோட தலைப்பு என்ன தெரியுமா கதையோட தலைப்பு தனித்திறமை காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாள்கள் வெளியூர் சென்றபோது புலிக்கு தனது பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு சென்றது புலியும் சில நாள்கள் ராஜாவாக பதவியேற்று கொண்டது படைத்தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது காட்டின் ராஜாவான சிங்கம் கொஞ்ச நாள் வெளியூர் போக வேண்டியது இருந்தது அப்போ தன்னோட ராஜா பதவியை புலிட்ட கொடுத்துட்டு போச்சு புலி ராஜா பதவியை ஏற்றுக்கிட்ட உடனே என்ன செஞ்சது ஒவ்வொரு பொறுப்பையும் ஒவ்வொரு விலங்குகிட்ட கொடுத்துச்சு சிங்க குட்டிக்கு படை தளபதி பொறுப்பை கொடுத்துச்சு சிங்க குட்டிதான் நமது படை தளபதி சிங்க குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி மன்னா உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர் இந்த கழுதை ஒரு முட்டான் கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படியா இதே போல் முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன் ஆமை ஒரு சோம்பேறி அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும் முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும் கரடியாரே வாயை மூடும் ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் அதனால் சமையல் வேலை செய்யட்டும் முயல் அதிவேகமாக ஓடும் எனவே தேவையான பொருள்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும் வரும்போது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் என்று கூறினார் புலிராஜா யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும் நீங்கள் சொல்வது சரிதான் அரசே இப்போது அன்பான குழந்தைகளே இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இவை முட்டாளு இவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு யாரையும் குறைவாக போடக்கூடாது அவர்கள்ட்ட உள்ள தனித்திறமை அடையாளம் கண்டு அதை சூழ்நிலைக்கேற்ப பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும் குட்டீஸ் இப்போ புத்தக பயிற்சியை பார்ப்போமா சரியான விடையை தெரிவு செய்வோமா தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள் தரம் மரம் கரம் வரம் எது சரி தரம் வெரி குட் அடுத்தது பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நண்பர்கள் எதிரிகள் அயலவர்கள் சகோதரர்கள் என்ன வரும் நண்பர்கள் வெரி குட் பணி இச்சொல் உணர்த்தும் பொருள் வாழை வேலை வேலை வாழை வரும் வேலை வெரி குட் அடுத்தது தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படை கூட்டல் தளபதி படை கூட்டல் தளபதி படையின் கூட்டல் தளபதி படைத்த கூட்டல் தளபதி என்ன வரும் படை கூட்டல் தளபதி அடுத்தது எதை கூட்டல் பார்த்தாலும் இதனைச் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் குட் அடுத்தது வினாக்களுக்கு விடையளி காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலி ராஜாவின் தலைமையில் நடைபெற்றது புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார் புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார் ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது கழுதை ஆமை முயல் ஆகிய விலங்குகளை தகுதியற்றவை என கரடி கூறியது இக்கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு புதிருக்கு பொருத்தமான படத்தைப் பொருத்துக பதுங்கிச் செல்வேன் பாய்ந்து இரையை பிடிப்பேன் நான் யார் யாரு புலி கடவில் வெளித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன் என் கண்களை எல்லா திசையிலும் திருப்புவேன் நான் யார் ஆந்தை அடுத்தது என் காதுகள் நீண்டிருக்கும் வேகமாக ஓடுவேன் கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் யார் அது யாரே முயல் அடுத்தது முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தித் தொடர் உருவாக்குக காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம் காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது அடுத்து இரவுக்காவல் நீங்கள்தாம் அமைச்சர் ஆந்தையாரே ஆந்தையாரே நீங்கள்தாம் இரவுக்காவல் அமைச்சர் அடுத்து முயல் ஓடும் வேகமாக அதி முயல் வேகமாக ஓடும் அடுத்து கூடாது யாரையும் போட எடை குறைவாக யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது அடுத்தது எந்த விலங்கிற்கு எந்த பணி விலங்குகளும் பணிகளும் கொடுத்துருக்காங்க எந்த விலங்கிற்கு எந்த பணி அப்படின்ட்டு பொறுத்துவோமா சிங்கம் படைத்தளபதி ஆந்தை இரவுக்காவல் ஆமை சமையல் வேலை முயல் பொருள்களை சேகரிக்கும் வேலை கழுதை எச்சரிக்கை பணி அடுத்தது பெயர் எது செயல் எது ஒரு பெயரை கூடிய சொல்லையும் செயலை செய்யக்கூடிய சொல்லையும் தனித்தனியாக எடுத்து எழுதணும் குழலி பாடம் படித்தால் இதில் பெயர் சொல் குழலி பாடம் செயல் படித்தாள் அடுத்தது அமுதன் பந்து விளையாடினான் இதில் பெயர் அமுதன் பந்து செயல் விளையாடினான் அடுத்தது மரம் செழித்து வளர்ந்தது இதில் பெயர் மரம் செயல் செழித்து வளர்ந்தது அன்பான குழந்தைகளே நாம இப்ப தனித்திறமை என்ற கதையை பார்த்தோம் அந்த கதையை நல்லா வாசித்து பாருங்க, புத்தக பயிற்சிக்கு கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விட எழுதுங்க நன்றி குழந்தைகளே